ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் வெத நியூஸ் சேனல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்நிலையானது தீவிர புயலாக மாற வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காம நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வருகிற நவம்பர் ஒன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்நிலையானது வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது நவம்பர் பத்தாம் தேதி மேலும் வலுவடைந்து தீவிர புயலாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது முதலாவது காற்றழுத்த தாழ்நிலையாக உருவானாலும் அதன் பிறகு படிப்படியாக தீவிர புயலாக உருப்பெற்று வட தமிழக கடலோர மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகரம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சென்னை மட்டுமல்லாமல் தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் மழை தீவிரம் கடுமையாக இருக்கும் இதன் காரணமாக வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய இந்த புயல் சின்னம் காரணமாக சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பதிவாகும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய எட்டாம் தேதி மாலை இரவு முதலே மழை தீவிரம் அதிகரிக்கும் சென்னை பொறுத்தவரை நாளை முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்று பொறுத்தவரை மிதமானதிலிருந்து கனமழையும் நாளை முதல் சென்னை நகரப் பகுதிகள் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பதிவாகக்கூடும் கூடும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது தொடர் மழை கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் இந்த புயல் சின்னம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறை காட்டுடன் மிக கனமழை பதிவாகும் குறிப்பாக காற்றின் வேகம் பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை தீவிரம் கடுமையாக இருக்கும் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகக்கூடும் அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மழை தீவிரம் அதிகரிக்க காரணம் இருப்பதால் தொடர்ந்து ரெட் அலர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை முதல் அதிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வானிலை இருக்கே நீங்கள் கேட்டீங்க மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புயல் பற்றி மேலும் நீங்கள் த தகவல் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் வெதர் நியூஸுடன் இணைந்துருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ